கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 13 வசனம். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3 அதிகாரம் 13 வசனம். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14 வசனத்தை நாம் அடுத்து தியானிப்போம். முதலாவது 13 வசனத்தை தியானிப்போம். கிறிஸ்து எனக்காய் என்னவான சாபமானார். ஓகே, அதுல நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இது சரியாய் கொஞ்சம் என்னோடு கூட கருத்தாய் கவனிங்க. இந்த இடத்துல நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். இந்த 13 வசனத்தை கொஞ்சம் விரிவாய் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, அதாவது இந்த பக்கத்துக்கு வருவோம். உபாகமம் 28 அதிகாரம். உபாகம் புஸ்தகம் இதான் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். உபாகமம் 28 அதிகாரம். பக்கம் 257 பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 257 பக்கம் உபாகமும் 28 அதிகாரம். இதுல எத்தனை வசனங்கள் இருக்குன்னு முதல்ல பார்ப்போமா? டக்குன்னு சொல்லுங்க, எவ்வளவு வசனங்கள்? 68 வசனங்கள் இருக்கு. ஓகே, முதல் 14 வசனங்கள் வேணா ஒரு 14வது வசனத்தில் ஒரு கோடு ஒன்று போடலாம். நீங்க 14 வசனம், முதல் 14 வசனங்கள் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் 14 வர்சஸ், முதல் 14 வசனங்கள் நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம். அது என்ன நியாயப்பிரமாணங்கிறது அப்புறம் சொல்றோம். நியாயப்பிரமாணம் என்ன அப்படிங்கறத அப்புறம் சொல்லுவோம். முதல்ல நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அப்படின்னா 14 வசனத்தோட சரி, என்ன என்ன அந்த ஆசீர்வாதம்? 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1லேருந்தே, உன்னை மேன்மையாக வைப்பார், சகல ஜாதி ஜனத்திலேயே நீ மேன்மையா இருப்ப. கீழே சொல்லப்படுற ஆசீர்வாதம் எல்லாம் அவன் மேல பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது 14, உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய கூடை உன்னுடைய மா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போறப்ப வர்றப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னுடைய சத்துருக்கெல்லாம் ஓடி போவார்கள். 8, உன் களஞ்சியம் ஃபுல்லா இருக்கும். 12வது வசனம், உன் தேசத்தில் மழை தான் தான் கரெக்டா பெய்யும், நீ கடன் 12வது வசனத்தினுடைய நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஓகே, 14 கடைசி, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் என்னவாய் மேலாவாய். இதெல்லாம் என்ன? ஓபனா சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம் முதல் 14 வசனம். அடுத்தது 15வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும், ஏ அப்பா, கிட்டத்தட்ட 54 வசனங்கள். 54 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 15வது வசனத்திலிருந்து நான் சொல்றதெல்லாம் நீ கரெக்டா கொடுத்து நீ கவனிச்சு நீ செய்யல அப்படின்னா சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும். நீ சபிக்கப்பட்டிருப்பேன். நேரம் கிடைக்கிறப்ப உட்காந்து படிங்க. இதுக்கு முன்னால படிக்கல அப்படின்னா ஒரு தடவையாவது படிச்சிருங்க. சில படிக்கிறதே இல்லை, ஒரு தடவையாவது நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். ஏன் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு சொல்றோம் புதிய ஏற்பாட்டில். அது என்னன்னாவது படிக்கணும்ல. சிலர் அதை கூட படிக்கிறது இல்லை. இந்த நியாயப்பிரமாணத்தில் என்னதான் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதுல என்ன சாபம் சொல்லப்பட்டிருக்கு, வாழ்க்கையில் ஒரு தடையாவது படிச்சிருங்கிற 54 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா சாபங்கள்.
சும்மா அதுல ஒரு 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 சாபம், ஐயோ அதெல்லாம் பயங்கரமான சாபங்கள். என்ன அப்படின்னா 16, பட்டணத்தில் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் மந்தைகள்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். 22, கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் வறட்சியினாலும் விஷப்பண்ணினாலும் வாதிப்பார், உனக்கு மழை பெய்யாது. 25, உன்னுடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் அவர்கள் வருவார்கள், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக நீ ஓடி போவாய். 27, உனக்கு என்ன வரும் அப்படின்னா எரிபந்த பருக்கள் வரும், பைல்ஸ் வியாதி வரும், சொறி வரும், சிரங்கு வரும், புத்தி மயக்கம் இருக்கும், குருட்டாட்டம் இருக்கும், உனக்கு மனம் திகைப்பாய், நீ குருடன் ஆவாய். ஏப்பா உன் ஆடு மாடுகள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய கற்பம் விழுந்து போகும், நீ கடன்படுவாய். எல்லாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கணும் வச்சு 54, இது நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம். சரி, இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கவனமா கவனி, இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு புத்தி என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ரைட்டுங்க, நியாயப்பிரமாணம் முதல்ல நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுவோம், 10 கட்டளையோட கூட மோசே பிரதானமாய் ஒரு 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளையோடு கூட சில பிரமாணங்களையும் சில சட்டத்திட்டங்களையும் கொடுத்தார், நிறைய சட்டத்திட்டங்கள், இதை இப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், சும்மா ஒரு சட்டம். எவ்வளோ சட்டத்திட்டங்கள்ல 600 சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, நீ ஒரு ஆட்டை திருடின, எப்படி நீ ஒரு ஆட்டை திருடின, அந்த ஆட்டுக்கு எத்தனை ஆட்டை திரும்பி கொடுத்தணும், 4 ஆட்டை திருப்பி கொடுக்கணும். நீ ஆட்டை திருடினாலே இல்லை ஆடி ஆட்டை அடித்து நீ கொண்டுட்டாலும் ஒரு ஆட்டுக்கு 4 ஆட்டை திருப்பி கொடுக்கணும், நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். இல்லை ஒரு மாட்டை அடிச்சுட்ட, ஒரு மாட்டை அடித்து கொண்டுட்ட, மாட்டை திருடிட்டுனா ஒரு மாட்டுக்கு 5 மாடு கொடுக்கணும். ஒரு மாடை திருடி கொண்டுட்ட அப்படின்னா ஒரு மாட்டுக்கு 5 மாடு கொடுத்துரு. ஒரு பாருங்க எங்க இருக்கு, யாத்ராகம், யாத்ராகம் 22, உதாரணத்துக்காக சீக்கிரம் பெறட்டுங்க, 97 பக்கம், 22, ஒருவன் மாட்டையாவது ஆட்டையாவது திருடிட்டான், அதை கொன்னுட்டான் அல்லது அதை விட்டுட்டான், அவன் அந்த மாட்டுக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும்? மாட்டுக்கு 5 மாடும், அந்த ஆட்டுக்கு எத்தனை ஆடு? தாவீது சொன்னாரா இல்லையா? தாவீதுக்கு நாத்தான் ஒரு கதை சொன்னாரா? இப்ப எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. தாவீதுக்கு நாத்தான் ஒரு கதை சொன்னார், அப்ப தீர்ப்பு சொன்னாரா? தாவீது ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு சொன்னார்? எத்தனை திருப்பு தரணும்? அவர் எங்கேருந்து சொன்னார்? யாத்ரா 22:1 சொல்றார். பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தை அவர் மோசேக்கு, அவர் தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஒண்ணுக்கு எத்தனையா சொன்னார் அப்படின்னா 4 எத்தனையா சொன்னார். ஒரு இதெல்லாம் 10 கட்டளை இல்லாமல், 10 பிரதானமான கட்டளைகள் இல்லாமல், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்கள். ஓகே, இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்த மீறி நடந்தால், இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தா கை கொள்ளல அப்படின்னா, உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறதான என்ன வரும், சாபங்கள் எல்லாம் அவன் மேல வரும். இப்ப நமக்கு என்ன புத்தி யோசிக்கும் அப்படின்னா, அவன் இஸ்ரவேலனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் யூதன், அவன் எபிரேயன், அவனுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மீறி நடந்தானா அவனுக்கு சாபம் வரணும்னு சொல்லலாம். நான் யாரு? நான் யாரு? நான் ஒரு புரஜாதியான், நான் ஒன்றும் எபிரேய கிறிஸ்தவன் இல்லை, எபிரேய யூதன்லாம் கிடையாது. எனக்கு எப்படி இது செல்லுபடி ஆகும்? எனக்கு எங்க இந்த நியாயப்பிரமாணம் செல்லுபடி ஆகும்? நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறது, நான் தான் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாச்சே, நான் புரஜாதியன் ஆச்சே. நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். பவுல் இதுக்கு சொல்லித்தரார், ரோமருக்கு எழுதின நிருபம் 2, ரோமருக்கு எழுதின நிருபம் 2, பன்னெண்டாம் வசனத்தில் பார்ப்போம். முதல்ல 11 சொல்றேன், தேவனிடத்தில் பட்சபாதம்லாம் கிடையாதான், தேவனிடத்தில், ரோமர் 2:11, தேவனிடத்தில் பாரபட்சம் இல்லை. நம்பர் 1, 12,
எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய தீர்ப்பினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். சரியா? இப்ப இந்த 12 வசனத்துல நாம் நீங்களும் நானும் முற்பகுதியில் இருக்கமா பிற்பகுதியில் இருக்கமா? நல்லா தெளிவா சவுண்டா சொல்லுங்க. நல்ல கவனிங்க, முற்பகுதியா பிற்பகுதியா கரெக்டா சொல்லுங்க. எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு, பிற்பகுதி வாசிக்கிறேன், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ, யாரு? நானும் நீங்களுமா? நமக்கு என்ன கிடையாது? நமக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்படல. அப்ப நம்ம எந்த இதுல இருக்கோம்? எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் என்ன செய்கிறார்களோ. ஓகே, அப்படி கீழே வாங்க. 14 அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத, 10 கட்டளை இல்லாத, மோசே எழுதி கொடுத்ததான இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் இல்லாத புறஜாதிகளாகிய நாம் சுவாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அது எப்படின்னா 15 அவர்களுடைய மனசாட்சியின் பிரமாணம். என்ன பிரமாணம்? என்ன சொல்லுது அப்படின்னா, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று ஒன்றுக்கொன்று தீர்க்கிறதினால் நியாயப்பிரமாணத்து, அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகம் தங்கள் மனசாட்சியில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் பாருங்க. 15 நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் தங்கள் மனசாட்சியில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். எப்படி? சுவாவமே என்ன சொல்லுது? மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ ஆட்டை என்ன செய்ற? நீன்னு திருடுற, ஆட்டை திருடுற. இப்ப நீ ஆட்டை கொண்டுட்ட, உன் வீட்டுக்குள்ள வந்ததான அடையறதுக்காக வந்த கோழி அமுக்கிட்ட, சொல்லுதான் சொல்லியா? உன் வீட்டுக்குள்ள வந்த கோழி வந்து முட்டை வச்சதெல்லாம் ஃபுல்லா முட்டை நீ தான் எடுத்த, முட்டை நீ தான் அமுக்குன, கோழியை நீ தான் அமுக்குன, திருண்ண, அதை கொன்ன, ஆக்கி அரிச்சு தின்ன, சொல்லலையா? சொல்லல. ஏப்பா அவ்வளவு பரிசுத்தம் சொல்லுதா இல்லையா? சின்ன திருட்டுல இருந்து பெரிய திருட்டுன வரைக்கும் கண்ணமிடுற, கை வைக்கிற, கண்ட இடத்துல கை வச்ச, திருண்ண, பொய் சாட்சி சொன்ன அப்படிங்கிறத அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எபிரேயனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. நமக்கு எழுதி கொடுக்கப்படலை. எங்க இருக்கு சொல்லுவாவும்? மனசாட்சியின் பிரமாணமே இருக்கு. அப்ப ரெண்டு ஒன்று தான், எதுவும் எதுவும் ஒன்று தான். நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதி கொடுத்தாதா என்ன? நியாயப்பிரமாண புஸ்தகம் மனசாட்சியில இருந்ததா என்ன? ரெண்டுமே என்னதான்? ஒன்று. இப்ப நாம் யாரும் போக்கு சொல்ல என்னது இடம் இல்லை, போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லை. இப்ப நாம் கலாத்தியர் 3 திரும்புவோம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3:13. இப்ப நியாயப்பிரமாணத்தை மீறுறது என்னது? பாவம். மனசாட்சியின் பிரமாணத்தை மீறுவது பாவம். எபிரேயனுக்கு என்ன சொல்லப்படணும்? நியாயப்பிரமாணத்தை மீறினது பாவம். நமக்கு அப்ப நம்மளுடைய முற்காலத்தில், நம்மளுடைய ரட்சிக்கப்படாதனுடைய நம்மளுடைய முற்காலத்தில் நாம் நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் எவ்வளவோ குற்றங்களை நாம் என்ன செஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். அதையெல்லாம் தேவனுடைய பார்வையில் என்னவா இருக்கு சொல்லுங்க ஆகும்? எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, நம் மேல இருந்தது. அப்ப உபாகமம் 28 சொல்லப்பட்டதை எல்லாம் வருமா வராதா? எபிரேயருக்கு மட்டும்தான் வருமா? யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அதனாலதான் இப்படி சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர் 3:13 இப்ப வாசிப்போமா? எப்படி? கிறிஸ்து என்னவானார்? நமக்காக என்னவானார்? சாபமானார். எதுக்கு? அதாவது என் உள்ளத்தில், என் மனசாட்சியில், என் மனசாட்சியில் எழுதப்பட்டிருந்த அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நான் என்ன செஞ்ச அப்படின்னா, மீறி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு, அந்த மனசாட்சியின் பிரமாணத்துக்கு நான் மீறி நடந்ததினால் நான் என்னத்தை வாங்கி கட்டிக்கிட்டேன்?
நிறைய சாபங்களை என்ன செய்தேன், வாங்கி கொண்டேன். அந்த சாபத்திலிருந்து என்னை என்ன செய்யும்படிக்கு, என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படிக்கு இயேசு என்னவானார், சாபமானார். ஆமென். This is the truth. அப்ப எவ்வளவு ஒரு விடுதலையான ஒரு சத்தியம். அப்ப நம்ம முற்காலத்தில் ஒரு 50 வயசுல ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஒருத்தர் 50 வயசுல வரைக்கும் செஞ்சதான அந்த மீறுதலுக்கு உட்பட்ட காரியங்கள், அந்த குற்றங்கள் அத்தனையும் ஒரு விளைவுகளை கொண்டு வருமே, ஒரு சாபத்தை கொண்டு வருமே. செய்த பாவம், அந்த பாவத்தினுடைய விளைச்சல் சாபம். எப்படிங்க ஒரு மனுஷன் பாவம் செய்யறான், அந்த பாவத்தினுடைய விளைச்சல் என்னது, சாபம். இன்னும் சொல்ல போனா முதியோருடைய பெற்றோருடைய பாவம், பெற்றோருடைய பாவம். இன்னும் சொல்ல போனா பூட்டன் தா பாட்டன் பூட்டனுடைய பாவம், இதெல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. பாட்டன் பூட்டனுடைய பாவம், திருட்டு, கொள்ளையடிச்சது, கண்ணமிட்டது, ஏப்பா இதெல்லாம் அப்படியே வழி 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 வழியா அப்படி வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் நம்மளை என்ன ஆக்கிட்டார் சொல்லுவோம், விடுவித்துட்டார். எப்படி அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தான், இது ஆதாமனுடைய ட்ரீன்னு வச்சுங்க, இது ஆதாமனுடைய வம்சாவளி மரம். நீங்களும் நானும் முற்காலத்தில் நம்மளுடைய பாட்டன் பூட்டன் தாத்தா பாட்டி தாய் தகப்பன் அல்லது நம்மளுடைய கிரிகள் எல்லாம் இந்த மரத்தில் தான் இருந்தோம். இந்த ஆதாமனுடைய வம்சாவளியில் நீங்களும் நானும் கிளைகளாக இருந்தோம். வழி வழியாக 3-4 தலைமுறைக்கு அந்த பாவம் அப்படியே வருதுன்னு வச்சுங்க, அதனுடைய சாபம் தொடருதுன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தார். நாம தேரில் கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் வந்தார். அவரை விசுவாசிக்கும்படிக்கு விசுவாசத்தை அவரே தந்தார். மனம் திரும்பும்படிக்கு மனம் திரும்புதலை அவரே ஈந்தார். மனம் திரும்பினோம், விசுவாசித்தோம், தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது இந்த ஆதாமின் மரத்தில் உள்ளதான நாம் கிளையாயிருந்த நம்மை என்ன செஞ்சு சொல்லுங்க, வெட்டி கிறிஸ்து அப்படிங்கிற மரத்தில் என்ன செஞ்சிட்டார் சொல்லுங்க, ஒட்ட வச்சிட்டார். அவ்வளவுதான். அப்ப 3-4 தலைமுறைக்கு வர வேண்டியதான அந்த சாபம் நான் எதுல இல்ல, நான் இந்த மரத்தில் இல்ல, ஆதாமனுடைய வம்சாவளியில் இல்ல. அது காட்டு ஒளிவு மரம், அந்த காட்டு ஒளிவு மரத்திலிருந்து வெட்டி நல்ல ஒளிவு மரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், ஒட்ட வச்சுட்டார். இனிமே எனக்கு சாபம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இதுக்காக நாம் எவ்வளவு நன்றி எடுத்து உள்ளவர்களா இருக்கணும். சிலருடைய கேள்வியெல்லாம் நிறைய கேள்விகள் ராத்திரில் திடீர்னு பார்த்தா அவர்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு காரியம் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு படுக்க போட்டாங்க, ஒரு வியாதியில் இருக்காங்க, ஒரு பண கஷ்டம், திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு சாவு, ஒரு இழப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா திடீர்னு அவருடைய மனதெல்லாம் வந்து இது என்னுடையதாக இருக்குமோ, என்னுடைய மீறுதலாக இருக்குமோ, இல்லை எங்கள் அப்பா அம்மாவதாக இருக்குமோ, இந்த சிந்தை பிசாசு கொண்டு வர சிந்தை. இயேசுவின் நாமத்துல நீங்க எதிர்க்கணும் ஜபத்துல. இயேசுவின் நாமத்தினால பிசாசே, இந்த பொல்லாத சிந்தையை கொண்டு வர சாப பிசாசு இயேசுவின் நாமத்துல உன்னை எதிர்க்கிற கிறிஸ்து என்னை சொல்லணும், வாயத்தோட சொல்லணும், பிரேயர்ல சொல்லணும், அவன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும், நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை இயேசு நீங்களாக்கி என்ன செய்தார், மீட்டு கொண்டார். கிறிஸ்து இயேசு எனக்கா என்னவானார், சாபமானார். என்னுடைய எனக்கு நான் செஞ்சதுனாலேயோ, பிதாக்கள் செஞ்சதோ, முற்பிதாக்கள் செஞ்சதோ எதுவும் என்னை அணுக முடியாது. என்னை கிறிஸ்து இந்த காட்டு ஒளிவு மரத்திலிருந்து என்னை வெட்டி என்னை நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்ட வச்சிட்டார். எனக்கு எந்த சாபமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் சந்தோஷமா நாம் கழி கூறணும். ஆமென். குற்ற உணர்வுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. உங்களே நீங்க பார்த்து இதனாலதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாபமே கிடையாது, கிறிஸ்து நமக்காய் சாபமானார். ஆமீன். அப்படி இருக்குன்னு நினைச்சிங்கன்னு வச்சுங்களேன், கிறிஸ்துனுடைய அவர் அந்த அளவுக்கு அந்தகேடு அடைஞ்சி அவர் 3 நாள் பூமியிற்கு அடி நடியில் இருந்தார் பாருங்க, அதை நாம் விருதவா என்றுன்னு அர்த்தம். அவர் இயேசுனுடைய ரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் நம்ம அற்பமாக்கிடக்கூடாது. கிறிஸ்து நமக்காய் சாபமானது நிமித்தமாய் நம்மளுடைய எல்லா நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திற்கும் நம்மளுடைய மீறுதல் நிமித்தம் வரவேண்டியதான சாபங்களை எல்லாம் இயேசு தாமேல சுமந்து கொண்டார். ஆமீன். Praise the Lord.
இதுதான் நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரிடத்தில் நாம் நன்றியுள்ளவர்களா இருக்கணும். ஓகே, மறுபடியும் இப்ப 14வது வசனத்துக்கு வருவோம். இப்ப எதிலிருந்து ஆண்டவர் அந்த உபாகம 28 எத்தனையா பிரிச்சு காமிச்சோம், எத்தனையா பிரிச்சு காமிச்சோம்? முதலாவது என்ன? நியாயப்பிரமாணத்தின். அடுத்தது இப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்ன ஆக்கிட்டார்? ஓகே, இப்ப நான் பைபிளை நான் கரெக்டா வாசிக்கிறான்னு நீங்க தான் சொல்லணும். நான் பைபிளை கரெக்டா வாசிக்கிறேன்னு பாருங்க. 13வது வசனம் முடிச்சிட்டோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14 வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாகி எனக்கு வரும்படிக்கு அப்படின்னு வாசிச்சிருக்கேன். கரெக்டா? See the word. நான் உபாகம 28 ரெண்டா பிரிச்சேன். ஒன்னு வந்து சாபம், இன்னொன்னு என்ன? எது போயிடுச்சு? இப்ப அதுக்கு முந்தி 14 என்ன இருக்கு? என்ன ஆசீர்வாதம்? நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கா பாருங்க. 14 வசனத்துல நியாயப்பிரமாணத்தினால் உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாகி எனக்கு கிறிஸ்து வழியாய் வரும்படிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? என்னது? இல்லை. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடம் பிளைண்ட், பிளைண்ட் ஸ்பாட். அப்படி அப்படி பைபிள் என்ன செய்யப்படல? சொல்லப்படல. எதை எடுத்தாச்சு? ஆனா எது கிடையாது? நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் நீக்கப்பட்டாச்சு. ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் உண்டான ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யப்படல அப்படின்னா, கையளிக்கப்படவில்லை நமக்கு. என்ன அப்படின்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான என்னது? ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு. இல்லைன்னா அந்த வசனம் எப்படி எழுதிட்டு போயிருக்கலாம் அப்படின்னா, ஏப்பா கிறிஸ்து உங்களுக்காக சாவமாயிட்டார், உங்களுக்கு இனிமே கிடையாது, இன்னும் மிச்சம் மீது உங்களுக்கு தான் பாக்கி. என்னதான் இனிமே 14 வசனத்தை என்ன செய்யணும்? இனிமேல் நல்ல புள்ள குட்டிகள்லாம் நிறைய பெற்றுங்க, நல்ல மாடு ஆடு மாடு போக்குவரத்து எல்லாம் நல்ல சௌரியமா இருங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. இந்த காஸ்பல் முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாடோட பால் நல்லா டர்ன் பண்ணிட்டார் பாருங்க. கரெக்டா 14 வசனத்துல திருப்பி விட்டார். என்ன அப்படின்னா, சாபம் முடிஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் வரும் பொழுது எதை கிளைம் பண்ணாதீங்க. அது நமக்குரியது என்னது? புதிய உடன்படிக்கையில் அல்ல. நமக்கு என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படி தேவன் எதை கொடுத்திருக்கிறாரா? எதை அருளியிருக்கிறார்? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. அது இன்னும் சொல்ல போனால், பரிசுத்த ஆவியானவரை பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில சொல்லலாம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ என்னவா இருப்பாய்? ஆசீர்வாதமா இருப்பாய். மறுபடியும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சரி, இப்ப நான் எதை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா, அதுலயும் நம்ம ஆளுங்க ரொம்ப கடைஞ்சு எடுத்தவங்க. ஆபிரகாம்னா அதுலயும் பூந்துருவாங்க. ஆபிரகாம் எதை அருளி, எதை அருளி, எதை கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம்? எதை கொடுத்து? ஆவியை, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட என்னது? வாக்கு தத்தம். பரிசுத்த ஆவியை கொடுத்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அப்ப தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்துருளி, நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி நாம் என்னவா இருப்போம் சொல்லுங்க. ஆபோம், நாம் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதமா இருப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காசு பணம்லாம் தேவையில்லைங்க. துர்கால் அப்படின்னு ஒரு ஏழை சீஷி இருந்தால், ஒரு விதவையான சீஷி, அவர்கிட்ட நிறைய காசு போன எஸ்டேட்டு கார் பங்களாலாம் இல்லை, அவர்கிட்ட இருந்தது ஒரு ஊசி நூல். ஆமீன். ஒரு ஊசி நூல். அவள் முதல் நூற்றாண்டில் முதல் ஆதி திருச்சபையில் இருந்த அநேக விதவிகளுக்கு அவள் என்னவா இருந்தால்? சவுண்டா? ஆசீர்வாதமா இருந்தால். என்ன பிளஸிங்! நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது, நாம் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது, நாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் மலை என்ன செய்ய சொல்லுங்க தொடரும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நாசரேத் ஊரில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார்.
பிசாசுனுடைய பிடியில் உள்ளவர்கள் எல்லாம் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் போற இடங்களை எல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்க, ஆகும் நன்மையும் கிருபையும் அவரை தொடரும். ஆசீர்வாதமா நாம் இருக்கலாம். இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய பிளஸ்ஸிங். எது புதிய நியாயப்பிரமாண ஆசீர்வாதம் இல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம் கிடையாது. எதனால் உண்டான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அது என்ன? பரிசுத்த ஆவியை பெற்று நாம் இருக்கிற இடங்களில் நாம் என்னவா இருப்போம்? ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி இன்னொரு நாளில் நாம் இன்னொரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 23வது சங்கீதம், சங்கீதம் 23வது சங்கீதம், ஐந்து ஆறு பாருங்களேன். போன சண்டே தான் நினைக்கிறேன், யோவான் ஸ்நானகன் அவன் ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அவனுடைய அடையாளங்கள்லாம் சொன்னோம்ல, என்ன அடையாளம் சொல்லுங்க அப்போ, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, எப்பயே கற்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது. அப்ப ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் முதல் அடையாளம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒன்னு, தாய் தகப்பனுக்கு என்னவா இருப்பாங்க? சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருப்பார்கள். அடுத்தது ரெண்டு, அநேகருக்கு என்னவா இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பார்கள். அடுத்தது மூணாவது, கர்த்தருக்கு முன்பாக என்னவா இருப்பான்? பெரியவனா இருப்பான். நாலாவது, இந்த உலகத்தின் தண்ணீரை என்ன செய்ய மாட்டான்? யாரோ சில கரெக்டா வரிசையா சொல்லிட்டே இருக்காங்க. தே காட் இட். அருமையானவர்களே, சில வசனங்கள் எல்லாம் சொன்ன உள்ளார இதயத்தில் வைத்து வைங்க. நாம் சீக்கிரமாய் மறக்கக்கூடியவர்கள், அவர்கள்லாம் தியானிங்க. ரைட்டு, இன்னைக்கு ஒரு பிரசங்கம், அடுத்த சண்டே ஒன்று வரும், எல்லாரும் வச்சுக்கணும். அதை அவைகளை தியானிக்கணும், அவைகளை தியானிக்கணும். பரிசுத்தாவினால் நான் நிறைந்திருந்தேன் அப்படின்னா, இந்த உலகத்தின் தண்ணீரை குடிக்க மாட்டேன், திராட்சை ரசம் மதுவும் குடியான். பாருங்க, அநேகரை தேவனிடத்தில் திருப்புவான், அநேகருக்கு சந்தோஷமா இருப்பான், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், மனுஷருக்கு முன்பாக இல்லை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த இங்கே ஒரு இங்க இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தரும் பொழுது. சங்கீதம் 23:5, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்னுடைய இருதயமாகிய பாத்திரம், என்னுடைய இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஆவியினால் நிரம்பி வழிகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர். ஓகே, ஆறாவசனம், இந்த வாழ்க்கை, இந்த அபிஷேகம் நிறைந்த இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற வாழ்க்கையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ஆறாவசனம், நான் போற இடங்கள் எல்லாம் எதுவும் என்ன ஃபாலோ பண்ணுமா? நன்மையும் கிருபையும் என்ன என்ன செய்யும்? தொடரும். நான் ஏற்கனவே இங்க டெமோ செஞ்சு காமிச்சிருக்கேன்னா, ஒரு ட்ரெயின் போட்டு காமிச்சிருக்கனா இல்லையா? ஒரு ஒரு பிள்ளை போனுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ரொம்ப நாளே வச்சு நினைக்கிறேன். யாராவது ரெண்டு பேரும் வாங்க பார்ப்போம். ஒரு ட்ரெயின் யாரும் வரலையா? யார் வரா? ஒரு ஈனோக் வரியா? யாராவது ரெண்டு பேர் வாங்க, மொத்தம் இல்லைன்னா மூணு கேர்ள்ஸ் இல்லைன்னா மூணு பாய்ஸ். அந்த சேர இந்த சேர எடுத்துடுங்க, ட்ரெயின் போயிட்டு வரப்போகுது. இப்போ ட்ரெயின் நேராக போயிட்டு ட்ரெயின் வரும். கம் யாராவது மூணு பேர். ஓகே ஆ, மூணு பேர் போதும். வரிசை முதல்ல முன்னால் ஒருத்தர் நில்லுங்க, நல்லா கொஞ்சம் வயிறு தூக்கி வைங்க, தலை அடிச்சிட போகுது. பாருங்க இவ்வளோ பேர் பையனுங்க, பாருங்களேன் அப்படி உக்காண்டானுங்க பாருங்க. ஓகே, அப்படி முன்னால் போங்க பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்துடுங்க. ஆ, நீ முன்னால போவோம். நீ யாரு? ஜோஷிஃபா முன்னால போயிருக்க, ஜோஷிஃபா முன்னால. ஓகே ஆ, அடுத்தது இல்லையாண்ணா, நீ பிடிச்சிக்க. ஆ, அடுத்தது யாரு? ஜோகானா. ஆ, அப்படியே வண்டியை பிடிச்சிங்க, இருங்க வரேன். உங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறேன். இல்லையாண்ணா திரும்புறியா? ஓ, உன்னுடைய பேர் என்ன? உன் பேர் நன்மை சொல்லு. நன்மை. ஆ, பாப்பா பேர் நன்மை. ஜொஹானா, நீனு உன் பேர் என்ன சொல்லு?
கிருபை. ஓகே, நன்மை கிருபை. அப்படியே போங்க பாப்போம், அப்படியே போயிட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்க பாப்போம். யார் போறப்ப, யார் போறப்ப, முன்னால் யார் போறா? ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவங்க அப்படி போனாங்கன்னா எது ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவோமா? நன்மையும் கிருபையும். அப்படியே வண்டி பிடிச்ச மாதிரி இது பாட்டு போயிட்டே இருக்குமா? அப்படி போட இடத்துல எல்லாம் போகுமா? சூப்பர் இல்ல, கைத்துட்டுவோம். இன்னொன்று இருக்கு, சண்டை குழப்பம். என்னது என்னது? சண்டை குழப்பம். அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் இல்ல, மாம்சம். அவங்களை எங்க போனாலும் சரி, அவங்க எங்க இருந்தா எங்க போனாலும் சரி, சண்டை குழப்பம். ஏதாவது மூட்டி விட்டுவிட்டு, ஏதாவது கலகம் பண்ணி விட்டு, ஏதாவது கொளுத்தி விட்டுவிட்டு, ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுட்டு வந்துட வேண்டியது. எவ்வளவு பஞ்சாயம், 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 பஞ்சாயத்து, பஞ்சாயத்து, பஞ்சாயத்து. அவங்க எங்க போனாலும் சரி, எங்க கை வச்சாலும் சரி, கலகம், சண்டை, பம்பு, பிரச்சனை. இவர்கள் என்ன இல்லை அப்படின்னா, இவர்கள் பரிசுத்த ஆவினால் இல்லை. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பானால், அவன் தலையை கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருப்பானால், இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். வேறவர் நீங்க எங்க போனாலும் சரி, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு இடங்கள எல்லாம் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரியும். உங்களால் அப்படி சிந்திச்சு பாருங்க. நான் பெருமை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் அதில் மேன்மை பாராட்ட மாட்டாங்க. ஆனால் எதை இச்சிப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் இருக்கிற இடங்களில் நான் ஆசீர்வாதமாக இருக்கும், நான் இருக்கிற இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவ போல நன்மை செய்கிறவனாய் நான் சுற்றி தெரியணும். கால் கழுவணும், கால் கழுவணும். நன்மையும் கிருபையும் என் வாழ்நாள் ஃபுல்லாக தொடரணும். என் வாயின் வார்த்தைகள் நன்மையாக, நன்மை பயக்கணும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது. என் வாயில் வர்ற வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள் இருக்கணும். தூக்கணும், நிலைநிறுத்தணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும். சச் எ லைஃப். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் கிடையாது, நியாயப்பிரமாணத்தினுடைய ஆசீர்வாதம் கிடையாது. அப்படின்னு அந்த பால் கரெக்டாக எழுதிருந்துருக்கலாம். எவ்வளோ தெளிவாக பால் பரிசுத்தாவினால் நிறைந்து எழுதினார் பாருங்க. சாபம் இல்லை, நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் நமக்கு சொல்லலை அவர். கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாகிய நமக்கு பரிசுத்த ஆவிய தேவன் தந்து ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம். நீ இருக்கிற இடங்களில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஏன் இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், இயேசுவே நீ எனக்காய் சாபமானீங்களே அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்? எஸ் நான் உனக்காக சாபமானேன், நீ இருக்கிற இடங்களில் நீ நினைவாயிரு. சவுண்டா? அதான் நம்மளுடைய பிரதிக்கிரியை. ஓ மேல் உனக்கு வர இருந்த சாபத்தை, உன் நிமித்தம் வர இருந்த சாபத்தை, உன்னுடைய பிதாக்களுடைய நிமித்தம் வர இருந்த சாபத்தை, உன்னுடைய முற்பிதாக்களுடைய நிமித்தம் வர இருந்த சாபத்தை நான் சாபம் ஆயிட்டேன். நன்றி ஆண்டவரே. இப்ப நீ என்ன செய்? நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். அதுக்கு என்னால முடியாதே. ஆமா, உன்னால முடியாது. நான் உனக்கு பரிசுத்த ஆவியை தர்றேன், கிறிஸ்து இயேசுவினால் உனக்கு நான் பரிசுத்த ஆவியை தர்றேன். நீ என்னவாயிரு? ஆசீர்வாதம் ஆயிரு. நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். பிரியமானவர்கள், இதெல்லாம் புதிய புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையான சத்தியங்கள். இவைகளில் நாம் கிரிப்பா இருக்கணும். கர்த்தர் நமக்காய் பாவமானார், கர்த்தர் நமக்காய் சாபமானார், கர்த்தர் நமக்கு நிந்தையானார். ஆண்டவரே நான் இருக்கிற இடங்களெல்லாம் உமக்கு நான் நிந்தையை சுமப்பேன், உமக்கு நான் நீதியாயிருப்பேன். இருக்கிற இடங்களில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே நன்மை செய்கிறவனாய் நான் சுற்றித் திரியட்டும். அருமையான வாழ்வு பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை கேளுங்க. பேப்டிசம் நீங்க 18-19 எடுக்கலாம். வாழ்வு பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை கேளுங்க. சிறு பிராயம் முதற்கொண்டே நீங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும். உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியும்.
முரட்டாட்ட வேண்டாம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருக்க வேண்டாம், மனசும் மாம்சம் விரும்பினவங்களை செய்ய வேண்டாம். தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு முதல்ல ஆசீர்வாதமா இருக்க முடியும். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, அக்கம் பக்கத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியும். இயேசு நாசரேத்தூரில் நன்மை செய்கிறவராய் இருந்தார். ஒரு வேளக்கார அடிமையாய் இருந்தார். நன்மை கிருபை நம்மளை பின்தொடரட்டும். ஆமென்.